ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இங்கே ஆஸ்திரேலியாவில் கார்டன் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஏக்கரேஜில் உங்களுக்கு வீடு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கார்டன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த புல்லெல்லாம் எப்படி நம்ம நீட்டாக கட் பண்ணி மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு வந்து, இந்த ஏக்கரேஜ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறவங்க எப்போவுமே இந்த மாதிரி, இந்த மோவர் பேர் வந்து ரைடான் மோவர், இந்த மோவர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களால எல்லாமே கையில் புஷ் பண்ணி தள்ளுற மோவர் மூலமாக இதை மோவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க இந்த மாதிரி மோவர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் வந்து புல் இருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா சின்ன மோவர்லாம் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி மோவர், ரைடான் மோவர் தான் வந்து அதுக்கு நல்லா கரெக்டானதாக இருக்கும். அதை ஃபுல்லும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸி. இந்த மோவர் வந்து நம்ம சின்ன வீடுங்களில் இருக்கிற அந்த பேக் யார்ட் புல்லெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக அப்படி நல்லா நீங்கள் இப்படி புஷ் பண்ணி கையில் புஷ் பண்ணியே பண்ணுற மோவர். இதை வச்சு பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த பேக் யார்ட் புல்லெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சின்ன வீடுங்களுக்கு இது போதும். நல்லா புல்லெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது ஃபுல்லும் ரைடான் மோவர் வச்சு பண்ணணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக தான் ஆகும் இந்த ஏரியா ஃபுல்லும் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த மெஷின் பேர் வந்து விப்பர் ஸ்னிப்பர்னு சொல்லுவாங்க, எட்ஜ் கட்டர்னு சொல்லுவாங்க. நம்மளோட அந்த கார்டனில் வந்து அந்த எட்ஜ்லாம் வந்து உங்களுக்கு நிறையா புல் இருக்கும்போது மோவர் போக முடியாத இடம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். அந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணலாம். இப்போ வீடுங்கள்லேயே அல்லது பெரிய ப்ராப்பர்ட்டியில் சில இடங்களில் வந்து மோவர் யூஸ் பண்ண முடியாது, அங்கே ஏதாவது பைப் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த இடங்கள்லாம் வந்து இந்த விப்பர் ஸ்னிப்பரை யூஸ் பண்ணி தான் வந்து புல்லை கட் பண்ணிப்பாங்க. இந்த விப்பர் ஸ்னிப்பர் யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகும் கையில். ஸோ அதுக்கான வந்து அந்த ப்ரொடெக்ஷன் க்ளவுஸு, அப்புறம் அந்த இயர் ப்ரொடெக்ஷனுக்கு அந்த இயர் மஃப்ளர், அந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்படி தான் வந்து சேஃப் உங்களுக்கு, அந்த சவுண்டாக இருக்கட்டும், கை எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும்.
அவ்வளோதாங்க இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் வீடியோ இதோட முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.